தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் அந்தாதி அப்படின்ற ஒரு சிற்றிலக்கிய வகையை பற்றி பார்க்க போகிறோம். அந்தாதி அப்படின்னா அந்தம் ஆதி ரெண்டு வகையாக பிரித்தோன்னா ஒரு பாடலின் இறுதி அடி, அதாவது ஈற்றில் வர ஒரு வார்த்தை அடுத்த பாடலின் ஆரம்ப வார்த்தையாக அமையறதுக்கு பேர் தான் அந்தாதி அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் திரைப்படம் பார்க்குற பழக்கம் இருந்திருந்தால், ஒரு பழைய படம் தான் மூன்று முடிச்சு அப்படின்ட்டு ஒரு படம், அதில் ஆடி வெள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம் அப்படின்ற ஒரு பாட்டும், வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் அப்படின்ற ரெண்டு பாட்டு அதில் அந்தாதி வகையில் எழுதப்பட்டிருக்கும். இதை எழுதியவர் கண்ணதாசன். இந்த கண்ணதாசன்கிற நம்முடைய கவிஞர் சங்ககால இலக்கியங்களிலிருந்து பல பாடல்களை தன்னுடைய திரைப்படத்தில் எளிமையான முறையில் புகுத்தி நம்மளை மனசை கவர்ற மாதிரி பாடல் எழுதுகிற திறமை உள்ளவராக இருக்கிறதுனால இவர் நம்முடைய போற்றுதலுக்கு உரியவர் ஆகிறார். இப்போ அந்தாதிங்கிற அந்த சிற்றிலக்கியத்தை முதன் முதலில் படைத்த புலவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் ஒரு பெண்பார் புலவர். 6ஆம் நூற்றாண்டில் காரைக்கால் அம்மையார் தான் அவர். அவர் அற்புத திருவந்தாதி அப்படிங்கிற சிற்றிலக்கியம் முதன் முதலில் அந்தாதி வகையில் படைக்கப்பட்ட சிற்றிலக்கியமாக இருக்குது. இதற்காக நாம் எல்லாம் பெருமைப்படலாம். இதை எழுதியவர் ஒரு பெண் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நாம் பெருமைப்படலான்னு சொல்லலை. அந்த காலத்தில் 6ஆம் நூற்றாண்டில் ஒரு பெண் கல்வி அறிவும் புலமையும் பெற்று தமிழறிவோடு இந்த மாதிரி முதன் முதலாக ஒரு சிற்றிலக்கிய வகையை படைக்கக்கூடிய திறன் உடையவராக இருந்ததும், அவருக்கு தமிழ் உலகம் அங்கீகாரம் அளித்ததும் நமக்கு மிகவும் ஆச்சரியமான விஷயமாகவும் பெருமைக்கு உரிய விஷயமாகவும் இருக்குது. அதுக்காகத்தான் நான் அதை சொன்னேன். இப்போ இதற்கப்புறம் நிறைய அந்தாதி இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்குது, அதையும் நாம் பார்க்கலாம். எப்படின்னா, சைவ திருமுறைகளில் 8 அந்தாதி வகை பாடல்கள் இருக்குது. அதே மாதிரி ஆழ்வார்களுடைய 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற தொகுப்பில் முதல் 3 ஆழ்வார்களாக வரக்கூடிய பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் அப்படிங்கிற 3 பேருமே முதலாம் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி அப்படிங்கிற வகையில் அந்தாதி நூல்களை படைச்சிருக்காங்க. இப்படி பல நூல்கள், எக்கச்சக்கமாக நூற்றுக்கணக்கான அந்தாதி நூல்கள் இருந்தாலும் நம்முடைய மனசை கவர்ற ஒரு அந்தாதி நூல் இருக்குது, அது அபிராமி அந்தாதி. ஏனென்றால் இந்த இலக்கியம் படைக்கப்பட்ட முறை, அதாவது அந்த கதை மிகவும் சுவாரஸ்யமாகவும் அது அடிக்கடி நம்மால் பாடப்படுவதற்கு காரணமாகவும் இருக்கிறதுனால தான் அது என்னுடைய மனசை மிகவும் கவர்ந்தது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நம்ம அந்த கதை, அபிராமி அந்தாதி இலக்கியம் படைக்கப்பட்ட அந்த கதைக்கு போகலாம். திருக்கடையூர் அல்லது திருக்கடவுர் அப்படின்ற சொல்லப்படுகிற இடம் இது. காவிரி கரையின் ஓரத்தில் அமைஞ்சிருக்குது இந்த ஊர். இங்கே ஒரு பிரசித்தி பெற்ற சிவன் கோவில். அவர் பேர் அமிர்தகடேஸ்வரர். உடனுறை அம்பாள் பேர் தான் அபிராமி. இந்த சிவன் மிகவும் பிரசித்தி பெற்றது காரணம் ஒன்று இருக்குது. ஏன்னா இவர் காலசம்ஹார மூர்த்தியாக இருந்து காலனை காலால் உதைத்து மார்க்கண்டேயருக்கு சகாவரம் அழித்த அந்த திருவிளையாடல் நடந்த இடம் இது. அதனால் இங்கே பல விழாக்கள், அது ஆயுஷ் ஹோமம், மணி விழா, சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம், பீமரத சாந்தி, இப்படி பல விழாக்கள் இங்கே நடக்கப்படுறதுக்கும் காரணம் அதுதான். அதனால் இந்த ஸ்தலம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் அஷ்ட வீரட்டான தலங்களெல்லாம் ஒன்றாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட ஊரில் அமிர்தலிங்கம் அப்படின்ற ஒரு அந்தணர் குலத்தை சேர்ந்தவருக்கு மகனாக பிறந்தவர் தான் சுப்பிரமணியர் அப்படின்றவர். அவர் எழுதினது தான் இந்த அபிராமி அந்தாதி. இவர் சக்தி வழிபாடு, அதாவது சக்த வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுறது என்னென்னா, இவர் இஷ்ட தெய்வமாக அந்த அபிராமி அம்மை தான் இருக்கிறார். அவளையே அவர் வந்து தெய்வமாக வழிபடுகிறவரும், பார்க்கிற எல்லா உருவங்களிலேயும் அவளை காண்பவராகவும் அவர் இருக்கிறாரு. பார்க்குற பெண்கள் எல்லார்கிட்டேயும் அவர் அபிராமியின் அம்சத்தை பார்க்குறாரு. அதனால் எந்த பெண்ணை பார்த்தாலும் அவர் மலர் தூவி வழிபடுவதும் அவங்கள வணங்குறதும் இவருடைய இயல்பாக இருக்குது. இவருடைய இந்த இயல்பினால் சில பேர் இவரை
பெரிய மகான் அப்படின்னு ஒப்புக்கொண்டாலும் சில பேர் பைத்தியம் அப்படின்னு சொல்லப்படுகிற நிலையும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஒரே விஷயம் பல பேருக்கு பல விதமாக அவங்களுடைய பார்வையில் மாறுபட்டு தெரிகிறது இந்த உலக வழக்கமாக இருக்கிறது இல்லையா, அதனால் இவரை அப்படியும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவர் தினமும் அபிராமியை வழிபடுவதற்கு இந்த கோவிலுக்கு வந்து தியானத்தில் ஆழ்ந்து விடுவது வழக்கம். இவருடைய வேலை அங்கே என்னென்னா பஞ்சாங்கம் பார்ப்பது, அதாவது பஞ்சாங்கம் வாசிப்பது. அந்த காலத்தில் கோவில்களெல்லாம் பஞ்சாங்கம் வாசிக்கிற முறை இருந்திருக்குது. ஏன்னா இப்போல்லாம் புத்தகங்கள் இருக்குது, நிறைய பேர் அறிந்திருக்காங்கன்னா அப்போ வந்து கோவிலில் வந்து இவர்கிட்ட கேட்பாங்க. திதி பற்றியும் கோள்கள் பற்றியும் நல்ல காலம் பற்றியும் இவர்கிட்ட கேட்கறதுனால இவருக்கு அது ஒரு வேலையாக இருந்திருக்குது. அப்போ இவர் ஒரு நாள் அந்த கோவிலில் வந்து தியானம் செய்ய அமர்ந்திருக்கிறாரு. அந்த சமயத்தில் மராட்டிய வழியில் வந்த தஞ்சை அரசரான சரபோஜி, முதலாம் சரபோஜி மன்னர் நீத்தார்கடன் செய்வதற்காக காவிரி சங்கமமாகிற இடத்துல நீராடி அதை செய்கிறது விசேஷமான ஒன்று அப்படின்னு கருதி அங்கே வந்துட்டு இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த கோவிலுக்கு அரசர் வருகிற செய்தி அறிவிக்கப்படுது. ஆனால் இவர் அதை கேட்காம தியானத்தில் ஆழ்ந்துடுறாரு. இங்கே அரசர் கோவிலுக்குள்ளே நுழைகிறாரு. ஒரு அரசர் வரும்போது எப்படிப்பட்ட ஒரு கோலாகலம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். பூர்ண கும்ப மரியாதையோடு அவரை வரவேற்கிறதும் பயங்கர கூச்சலுமாக அந்த கோவிலுக்குள்ளே அவர் நுழைகிற அந்த சமயம் எதுவுமே இவருடைய, அதாவது இந்த சுப்பிரமணியருடைய கண்ணிலும் படலை கருத்திலும் படலை. அவர் அபிராமியா அம்மையாரை தியானித்து கொண்டு அமர்ந்திருக்கிறார் ஒரு ஓரத்தில். அப்போ இந்த அரசர் இவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு சில பேர் இவர் பெரிய மகான் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அம்மையை தியானம் செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும், இன்னும் சில பேர் இல்லை இவர் ஒரு பித்தர் பைத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இரு வேறுபட்ட கருத்துக்களை கேட்டு அரசருக்கு இவரை சோதிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. அவர் இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு முடித்த உடனே போகும் பொழுது இவருடைய வேலை வந்து பஞ்சாங்கம் பார்க்கறதுன்றத அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, அதை ஒழுங்காக பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவர் அவர்கிட்ட போய் இன்றைக்கு திதி என்ன அப்படின்னு கேட்குறாரு. இவர் பதிலே சொல்லாமல் தியானத்தில் ஆழ்ந்திருக்காரு. அரசர் மீண்டும் கேட்குறாரு, இன்றைக்கு அமாவாசையா பௌர்ணமியா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருக்கும் தெரியும் அவர் அமாவாசைக்காகத்தான் அங்கே வந்திருக்கிறாரு. தை அமாவாசைக்காக அவர் காவிரி சங்கமத்தில் நீராடி அங்கே வந்திருக்கிறாரு அப்படின்றது தெரியும். ஆனால் இவர் அமாவாசையா பௌர்ணமியா என்று சொன்னதை கேட்ட உடனே இவர் அம்மாவுடைய, அதாவது அபிராமி அம்மையின் திவ்ய முகத்தை ஜோதி வடிவில் தரிசிச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அவர் பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பௌர்ணமி அப்படின்னு சொன்ன உடனே அரசரும் திரும்பவும், என்ன இன்றைக்கு பௌர்ணமியானா? ஆமாம் பௌர்ணமி அப்படின்றாரு. உடனே அப்போ இன்றைக்கு நிலவு வருமா அப்படின்னு அரசர் கேட்குறாரு. வரும் அப்படின்றாரு. அது ரெண்டு தடவை கேட்டப்புறமும் அவர் வரும் சொன்ன உடனே அரசருக்கு பயங்கர கோபம் வருது. இவருடைய வேலையான அந்த பஞ்சாங்கம் பார்க்கிற தொழிலை அவர் சரிபர செய்யலை அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் அவர் கோபத்தில், இன்றைக்கு நிலவு வரலைன்னா இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் சொல்லிட்டு அங்கே சில காவலர்களை நியமித்து விட்டு அவர் போயிடுறாரு. இவர் தியானத்திலிருந்து கலைந்து எழுந்து பார்க்கும்போது இவருக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது. உடனே, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, அரசர் வரும்பொழுது நீங்கள் இன்றைக்கு திதி என்னன்னு கேட்டால் பௌர்ணமின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறவனே, என்ன நான் பௌர்ணமின்னு சொன்னேனா அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு எதுவும் நினைவில் இல்லை. உடனே, சரி என்னைய வந்து அந்த மாதிரி சொல்ல வைத்தது இந்த அம்பாளாகத்தான் இருக்கணும், அவளுடைய திருவுள்ள என்னமோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் நினைத்தபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் இவர் அரசர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா இவருக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்கும். ஆனால் இவர் பணியேன் ஒருவரை நீ பத்ம பாதம் பணிந்த பின்னே என்று அம்மையை வணங்கின அந்த பாடல் வரிகள்னால் பின்னாடி எழுதுறாரு அந்தாதியில், அவருக்கு யாரையும் வணங்க இஷ்டமில்லை. அதனால் அவர் தயாராக இருக்கிறாரு இந்த மரண தண்டனைக்கு. இங்கே அரசு எல்லோரும் அந்திக்கு பௌர்ணமி வருமா அப்படின்னு பார்க்குற அந்த நேரத்தில் அங்கே கீழே இவருக்கு மரண தண்டனைக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்படுது. கீழே ஒரு பெரிய குழி வெட்டி தீ வளர்க்கப்பட்டு அதற்கு மேலே இவர் ஒரு உரியில் கட்டப்பட்டு அமர்ந்திருக்கிறாரு. இவரை சுற்றி வர ஒரு
நூறு அடிக்கு கயிறுகள் கட்டப்பட்டு இருக்குது. அதில் அவர் அமர்ந்து அபிராமி அம்மையை தரிசித்து கொண்டு, அதாவது தியானத்தில் ஆழ்ந்துடுறாரு. திரும்பவும் அவர் வேண்டிக் கொள்கிறாரு அம்மாவை, என்னைய வந்து இந்த மாதிரி மரண தண்டனை எனக்கு விதிக்கப்படுறதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் நான் உன்னுடைய தரிசனத்தின் பொழுது அந்த மாதிரி சொன்னது தான் அதுக்கு காரணமாக இருந்திருக்கு, அப்படின்றது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அபிராமி அந்தாதியை பாட ஆரம்பிக்கிறாரு. முதல் பாடல் கடவுள் வாழ்த்து காப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, இது மொத்தம் 102 பாடல் இருக்குது. அதாவது ஒரு காப்பு கடவுள் வாழ்த்து பாடல், 100 பாடல் அந்தாதி பாடல், அதற்கப்புறம் நூல் பயன் அப்படின்னு ஒரு பாட்டு, மொத்தம் 102 பாட்டு எழுதியிருக்காரு. இந்த காப்பு பாடல்ங்கிறது விநாயகரை வணங்கி ஆரம்பிக்கிறாரு. தாரமர் கொன்றை மாலை அப்படின்ற பாட்டு அது. அதற்கப்புறம் இவர் அந்தாதி பாடலை முதல் பாடலாக உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு ஆரம்பித்து பாட ஆரம்பிக்கிறார். இந்த பாட்டில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த எப்பொழுதுமே ஒரு சிற்றிலக்கியம் படைக்கிறவங்க வந்து முதன் முதல்ல பாடுற அந்த பாடலுடைய வரி ஒரு மங்கள பாடலாக, மங்கள வாழ்த்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே அதே மாதிரி தான் இவர் முதல் பாடலை அமைச்சிருக்கிறாரு. உதிக்கின்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தை மங்களகரமாக ஆரம்பிக்கிறாரு. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது, மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி, மென்கடி குங்கும தோயமன்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என் விழுத்துணையே அப்படின்றது தான் முதல் பாட்டு. இந்த பாட்டில் என்ன விசேஷம்னா, இது ஞானமும் வித்தையும் தரக்கூடிய பாடல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா விழுத்துணை, ஞானமும் வித்தையும் அறிந்தவர்களுக்கு இறைவி விழுத்துணையாக இருக்கிறாள் அப்படின்ற கருத்தில் தான் இந்த மாதிரி சொல்லப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு பாடலும் ஒரு பயனை கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ இந்த பாட்டை நாம் பார்க்கலாம். உதிக்கின்ற செங்கதிர், உதிக்கின்ற செங்கதிர் குழுமையாக இருக்கும், எரிக்காது அது, அதனால் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. உச்சி திலகம், அதுவும் ஒரு பெண்களின் உச்சி திலகமாக இருக்கிறது, ஒரு மங்களகரமான ஒரு பொருள் திலகம். அதனால் இந்த பாடல் எல்லாமே மங்களகரமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அபிராமி அம்மை உதிக்கின்ற செங்கதிர் போலவும், பெண்களின் உச்சி திலகம் போலவும், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் போலவும் இருக்கின்றாள் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே மாணிக்கம் என்பதும் நவநிதிகளில் ஒன்று, அதுவும் மங்களமான பொருட்களில் சேர்க்கப்படுகிறது. மாதுளை மொட்டு, மாதுளம் போது போன்று இருக்கிறவள் அப்படின்னு. அடுத்தது மலர்கமலை அப்படின்னா திருமகள், திருமகள் மங்களகரமாக வந்துட்டாங்க இந்த முதல் பாட்டில். அந்த திருமகளை துதிக்கக்கூடிய மகிமை வாய்ந்தவளாம் இந்த அபிராமி அம்மை அப்படின்னு சொல்கிறாரு. மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி அப்படின்னு சொல்லிட்டு, மனம் வாய்ந்த குங்குமத்தின் நிறத்தை உடையவளாக, குங்குமம் என்பதும் மங்களமான ஒரு பொருள், அப்படிப்பட்ட இந்த அபிராமி என்னுடைய விழுத்துணையாக இருக்கின்றாள் அப்படின்றதான் இந்த பாடல். இப்படி ஆரம்பிக்கின்ற அந்த பாட்டில் முதல்ல உதிக்கின்ற அப்படின்ற பாட்டு 100வது பாடலில் இறுதி வார்த்தையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறப்பு, அதாவது இப்போ விழுத்துணையேன் முடிஞ்சது இல்லையா, அடுத்தது துணைன்னு ஆரம்பிக்கும். இப்படியே ஒரு ஒரு பாடலின் இறுதி வார்த்தை ஆரம்பித்து அந்த முடிக்கின்ற 100வது பாடலை உதிக்கின்றவே அப்படின்னு முடிச்சுட்டு, ஒரு பூமாலை எப்படி சங்கிலி தொடர் மாதிரி அப்படியே தொடுக்கப்பட்டு கடைசியில் முடிக்கிறதும் அப்படியே பூர்ணமாக அது அமைந்திருக்கிறது, அவர் இவ்வாறு இந்த பாமாலையை முடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அது இந்த பாடலுடைய, அபிராமி அந்தாதி பாடலுடைய சிறப்பாக நம்மளால் பார்க்க முடியுது. இப்படியே இவர் வரிசையாக பாடிக்கொண்டு வராரு. இதில் 24வது பாடல் ஒன்று ஒரு விசேஷமான பாடலாக இருக்கிறது. அதில் ஒரு நயம் இருக்குது. மணியே மணியின் ஒளியே, ஒளிரும் அணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே அமரர் பெரு விருந்தே, பணியேன் ஒருவரை நீ பத்ம பாதம் பணிந்த பின்னே. இந்த பாடல் எப்படின்னா, அதாவது மணியே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மணியின் ஒளியே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ஒளியின் முடிகிறதுலேருந்து ஒளிரும் அணி புனைந்த அணியே அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, அணின்றதுக்கு அப்புறம் அணியும் அணிக்கழகே, இப்படி அதிலேயே அந்தாதி வகையிலேயே ஒரு குட்டி அந்தாதி பாட்டாக இது இருக்கிறது. இதோடைய சிறப்பாக இருக்குது. அதனால் இந்த பாடலுடைய நயம் நம்முடைய மனதை கவர்வதாக இருக்கிறது.
இது வந்து பிணிக்கு மருந்து அப்படின்னு சொல்லப்படுறதுனால இது நோய்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இந்த பாடல் பாடப்படுகிறது. அதுவும் இதோடைய சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதில் பணியேன் ஒருவரை நீ பத்மபாதம் பணிந்த பின்னே அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை தவிர நான் யாரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு முடிவாக அவர் சொல்கிறத நம்ம இந்த பாட்டில் நாம் பார்க்கலாம். இப்படியே அவர் பாடிட்டு வராரு. இதுக்கப்புறம் அவர் பாடின பாட்டு 69வது பாடல் ஒன்று இருக்குது. அது இந்த பாடல் என்னெல்லாம் கொடுக்கும் அப்படின்றது சொல்லுது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும். அப்படின்னா அதாவது நல்ல நட்பை தருமா, அது நல்லன எல்லாம் தரும். அன்பர் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அப்படின்ட்டு இந்த பாடலை பாடுவதற்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இந்த 69வது பாடலில் சொல்லப்படுகிறது. இப்படியே பாடிக்கிட்டு 79வது பாடல் பாடும் பொழுது தான் அபிராமி அவருக்கு காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு வருது. இந்த 79வது பாடல் எப்படின்னா, விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு, எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே கிடந்து வெம் பாவங்களை சுமந்து, பாழ்நரக குளிக்கே அழுந்தும் கயவரதமோடு என்ன கூட்டினியே அப்படின்றது தான் அந்த 79வது பாடல். இதில் இந்த உலகத்தில் வந்து கயவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது நரக குழிக்குள்ளேயே அழுந்தி பாவங்கள் செய்கிற அந்த மனிதர்களோடு எனக்கு இனிமேல் என்ன நட்பு வேண்டியிருக்கிறது, எனக்கு அபிராமி அம்மையின் அருள் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த பாட்டு பாடின உடனே இவருடைய கண்களுக்கு அபிராமி அம்மை காட்சி தருகிறாள். உடனே பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் பரவசமாகி, அதாவது இனிமே மரணத்தின் வாயில் இருக்கிறார் அவர். ஆனால் அவருக்கு அந்த உணர்வு இல்லை, இது போதும், அம்மா காட்சி அளித்து விட்டால் நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் பயன் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைத்து சந்தோஷமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் மரணத்தை பற்றி கவலைப்படலை. ஆனால் தாயானவள் அப்படி விடுவாளா? அவர் பார்த்துட்டு தன்னுடைய காதுகளில் அணிந்திருக்கிற தாடங்கத்தை கழற்றி வான வெளியில் எரிகின்றாள். அப்படி எரிகின்ற அந்த தாடங்கமானது கோடி நிலாக்களின் பிரகாசத்தோடு வானத்தில் பௌர்ணமி நிலவாக ஒளி வீசுகிறது. இதை எல்லோரும் பார்க்குறாங்க. அத்தனை பேரும் பார்த்துட்டு இன்றைக்கு பூர்ண அமாவாசையான அந்த தினத்தில் எப்படி பௌர்ணமி வர முடியும்னு ஆச்சரியப்படுறாங்க. அப்போது அவங்க எல்லாருக்குமே இவருடைய பெருமை புலப்படுகிறது. உடனே எல்லாரும் இவரை போற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அபிராமி அம்மை காட்சி தந்தவள் இவரை, உன்னுடைய பாடல் எல்லாவற்றையும் நீ படித்து முடி அப்படின்னு சொல்லி பாடி முடி அப்படின்றா. அவர் அத்தனை பாடல்களையும் 100 பாடல்களையும் பாடி முடிக்கிறாரு. அரசர் இவரிடம் மன்னிப்பு கேட்டு இவருக்கு நிறைய மானியங்கள் வழங்கி அவரை போற்றுகின்றார் அப்படின்றது தான் இவருடைய அபிராமி பட்டருடைய கதை. இந்த அபிராமி அந்தாதி பாடலை எல்லாரும், அதனால் ஒவ்வொரு பாடலும் ஒரு பலன் தருதுன்னு சொன்னோம் இல்லையா, அதனால் அதை எல்லாரும் பாடுற வழக்கம் இருக்குது பலன்களுக்காக. இந்த ஸ்தலமும் மிகவும் பிரசித்தி பெற்ற, அதாவது மார்க்கண்டேயனுக்கு அமர வாழ்வு கொடுத்த ஸ்தலமாகவும் இந்த அபிராமி அந்தாதி நடந்த பாடல் இயற்றப்பட்ட ஸ்தலமாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் தை அமாவாசை அன்று அபிராமி பட்டர் விழா அப்படிங்கிறது இங்கே நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அறிய முடியுது. இதில் கடைசியில் இவர் பாடுற ஒரு பாடல் பயன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அது வந்து நமக்கு இந்த எல்லா பாடல்களுடையும் சாராம்சமாக அமைகிறது. அது அம்மையை துதிக்கிற மாதிரி இருக்குது. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம் பூ நிறத்தாளை, புவி அடங்க காத்தாளை, ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே அப்படிங்கிறது தான் அந்த பாட்டு. ஆக நாம் இப்போ அபிராமி பட்டருடைய கதையும் அபிராமி அந்தாதி அந்த பாடலுடைய அமைப்பையும் நாம் பார்த்தோம். இப்போது நமக்கு இந்த பாடலுடைய சிறப்பு புரிஞ்சுது, தமிழ் இலக்கியத்தின் சிறப்பும் நமக்கு புரிந்தது. இப்போது நம்மளுக்கு இந்த உலகத்தில் இந்த காலகட்டத்தில் இருக்கிற நோய்களிலெல்லாம் விடுபடக்கூடிய நோய் பிணிக்கு மருந்தான அபிராம வள்ளியை போற்றி நான் இதை முடிக்கிறேன்.
நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம், நன்றி, ராஜி.